ஆலய தரிசனங்கள் நேயர்கள் அனைவருக்கும் சுதா நாராயணனின் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனை பதிவில், கோடிக்கணக்கில் கடன் இருக்குது அப்படின்னா கூட இப்போ சொல்லக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, அதனால் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை எல்லாருக்கிட்டுமே இருக்குது இல்லையா. கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிறைய பரிகாரங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. சில பேர் சில பரிகாரங்களை செய்ய முடியும், சில பேரால் அந்த பரிகாரங்களை கூட செய்ய முடியாமல் இருக்கலாம் இல்லையா. அந்த வரிசையில் கடன் தீர்க்கும் ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்ய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பயனடையலாம். நிம்மதியாக வாழணும், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், கடன் பிரச்சனையிலிருந்து கூடிய சீக்கிரம் நாம் வெளியே வரணும் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா எளிமையான கோதுமை பரிகாரம். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும். காலையில் எழுந்து நல்லா குளித்து முடிச்சுட்டு அரைத்த கோதுமை மாவு, கடையில் விற்கிறாங்க இல்லையா அந்த பேக்கெட் மாவெல்லாம் வேண்டாம், கோதுமையை கடையில் வாங்கி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சி சின்ன சின்ன கோழி குண்டு சைஸில் உருண்டையாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 108 உருண்டைகளாக தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மனசுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு உங்களுடைய ஆள் மனசுலேருந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு அந்த கோதுமை மாவில் 108 உருண்டைகளை செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, குலம் இருக்கக்கூடிய கோவில் தான் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவை. அதனால் குலம் இருக்கக்கூடிய கோவிலாக தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க. குளத்தில் நிச்சயமாக மீன் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு முதல்ல கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து அந்த டப்பாவில் நீங்கள் அந்த உருண்டைகளை எடுத்துக்கிட்ட கோதுமை உங்கள் கையில் இருக்கணும். இறைவனிடம் போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு கோவிலை 3 முறை வலம் வாங்க. அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் இல்லையா அந்த கோதுமை உருண்டைகள், அதை கொண்டு போயிட்டு குளக்கரைக்கு போங்க. அந்த குளத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு உருண்டையாக தான் போடணும், மொத்தமாக கொண்டு போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரக்கூடாது. குலத்துக்கிட்ட போயிட்டு திரும்பவும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையுமே 1 முறை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நீங்கள் அந்த குலத்தில் போடுங்க. அப்படி ஒவ்வொரு உருண்டையாக போடும் பொழுது ஹோம் க்ரீம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா குலத்தில் போடுங்க. இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் 1 முறை செய்யும் பொழுதே உங்களுடைய பணப்பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும். பணப்பிரச்சனை ரொம்பவே பெருசாக இருக்குது, கைக்கு பணம் வந்தும் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமையில் நான் இல்லை அப்படிங்கிறவங்க வாரம் 1 வாரம் செஞ்சு உங்களுக்கு பிரச்சனை தீரலை அப்படின்னா தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அப்படியே எனக்கு அந்த பிரச்சனை தீரலை அப்படின்னா 5 வாரங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். இப்படி செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நன்றி.